இயற்கை விஷய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மழை காலத்தில் பனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கூடு வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணால் ஒரு பெஸ்ட்டான வந்து கூடு கட்டுறதை அந்த புழு வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயலெல்லாம் தண்ணி நிற்கிறதுனால தலை வந்து நாங்கள் அறுக்க முடியல, எல்லா தலையுமே பழுத்து கொட்டிடுச்சு. அதனால் வந்து இந்த பேட்ச் வந்து இனிமேல் கன்யூ பண்ணுறது எப்படின்னு தெரியல, வேற எங்கேயும் வெளியில் தலை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் வீட்டிலே இருந்துச்சு, அதனால் வந்து 5 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் அறுத்துட்டு வந்து கொண்டு வந்து தலைக்கு போட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வந்து பழுக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் வலை வச்சிட்டோம். வலை வச்சது எந்த டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட் 12 மணிக்கு வலை வச்சோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து பட்டுப்புழு பழுத்துருச்சு அப்படின்னா விசுவடிக்கும். இது வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், லைட்டாக இந்த மாதிரி நூல் நூலாக விசுவடிக்கும், இலை மேலேயே வந்து விசுவடிக்கும். இதை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல விசுவடிச்சிருக்குது அப்படின்னா அப்படியெல்லாம் வந்து எடுத்தோடனே முடிவு பண்ணி நம்ம வளையக்கூடாது. ஒரு ரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 இடத்துலயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புழு வந்து பழுத்து அந்த நூல் வந்து அந்த இலையில் ஒட்ட வச்சுருக்கணும். அது வந்து நான் கூடு கட்ட ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் காமிக்கிற மாதிரி அந்த புழு வந்து தலையாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம் வந்து நம்ம கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணும், கண்டிப்பாக வந்து புழு பழுக்குது அப்படின்னா அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா 1 ஹவருக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி லைட் அடித்து, மெயினாக டார்ச் லைட் அடித்து செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் புழு வந்து கூடு கட்டும் போது அது நல்லாவே தெரியும், அது ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். பட் வெள்ளைப்புழு வந்து கூடு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னே தெரியாது, அது பழுத்த மாதிரியே தெரியாது, சும்மாவே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா கூடு விசுவடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வெள்ளைப்புழு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் வெள்ளைப்புழு தான் வைக்கிறாங்க. எப்போ வந்து கூடு கட்டுறது என்ன ஏதுன்னு கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 ஹவருக்கு ஒருக்கா செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா ரேக்கிலுமே வந்து பார்த்திங்கன்னா டார்ச் அடித்து அந்த புழு வந்து எங்கேயாச்சும் குச்சிக்குள்ளே கட்டுதா, இல்லை இலையில கட்டுதா, இல்லை எங்கேயாச்சும் வந்து ஓரமாக ரேக்கு ஓரமாக கட்டுதா, பேப்பரில் ஒட்டி கட்டுதா, அந்த மாதிரி வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு வந்து பார்த்திங்கன்னா இலை சாப்பிடாமல் இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வச்சதால அப்படியே இருக்கும், தின்ன மாதிரியே தெரியாது. பட்டுப்புழு வந்து இலை சாப்பிடும்போது ஒரு மாதிரி படப்பட படன்னு ஒரு மாதிரி ஷெட்டுக்குள்ளே போனாலே ஒரு சவுண்டு கேட்கும், அந்த இலை திங்கிறதோட சத்தம் கேட்கும். அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சலாம், ஓகே புழு பழுத்துருச்சு அப்படின்னு. பட்டுப்புழு வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரே 2 நல்லா ஃபுல்லாகவே கட்டிடும், ஓரளவுக்கு வந்து கட்டிடும். நல்லா வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 28 டிகிரி செல்சியஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கூடு கட்டுறதுக்கான அந்த கிளைமேட் அதுக்கு செட் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து விட்டு 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 கட்டாமல் நல்லா ஒரு என்ன சொல்கிறது நல்லா ஒரு கெட்டியான கூடு வரதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு வந்து அந்த நூலை விட்டு விட்டு கட்டாமல் ஒரே ஈவனாக அதை ஸ்டார்ட் பண்ணால் அது இந்த கூடு கட்டி முடிச்சுட்டு கூண்டு புழு ஆகி தான் நிற்கணும், அந்த மாதிரி வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அந்த ஷெட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸில் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணும். இல்லை எங்களுக்கு குளிர்காலமாக இருக்குது மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் ஓரம் படுத்தாவோ ஏதோ ஒன்று கட்டி அந்த உள்ளே இருக்கிற ஹீட்டு வந்து வெளியே போகக்கூடாது. பட்டுப்புழு வந்து இந்த மாதிரி கூடு கட்டும் போதே ஒரு மாதிரி அமோனியா ஹீட்டு மாதிரி வெளியே வரும், அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், இந்த புழு வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். அது வந்து வெளியே போகக்கூடாது, அது அப்படியே உள்ளாரே சுழண்டுக்கிட்டு அந்த ஹீட்டு அடித்தா மட்டும்தான் அது வந்து மற்ற புழு வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி காயாக இருக்கிற புழு கூட அந்த பட்டுப்புழு கூடு கட்டுறது இல்லைங்களா இந்த சுரப்பு நூல் அதோட எச்சில் பட்டுச்சு அப்படின்னாவே அந்த புழு கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் வந்து பட்டுப்புழு வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். அது இந்த டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டைன் பண்ணாவே எல்லா புழுவும் ஈவனாக கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த உள்ளே இருக்கிற புழு தெரியாத அளவு கட்டிடும், ஓரளவுக்கு அரை சைஸ் வந்து கூடு கட்டிடும் அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து வலை வைக்கிறது எந்த டைம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கில் 10 புழு 15 புழு வந்து விசுவடிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக, அது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து டக்குன்னு வந்து வலை எடுத்து அடுக்கி வச்சிடணும். இது வந்து நீங்கள் நைட்டோ பகலோ நைட்டு 12 மணினாலும் சரி நைட்டு 5 மணினாலும் சரி எப்படி எப்படினாலும் சரி விடிய காலையில் எப்படினாலும் உங்களுக்கு வந்து 10 புழு வந்து கட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த கூடு கட்டத்தை நிறுத்தவே நிறுத்தாது, அந்த புழு அது பாட்டில் கட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் வலை வச்சா வலை மேலே ஏறும், இல்லைனா அப்படியே அந்த இலையை சுற்றி சுற்றி கட்டிடும். நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரலாம், என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலை வச்சு அது மேலே வலை வைக்கும் போது அந்த தலையிலே ஏன் புழு கட்டாது, வலை மேலே தான் ஏறி கட்டுமா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க. தலை வந்து அது மேலே வைக்கும் போது அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சேஃப் இல்லை நம்ம கூடு கட்டது அப்படின்னு சொல்லி அந்த தலை மேலே தானே வந்து ஏற ஆரம்பிச்சிடும். காய்ப்புழுவெல்லாம் அடியில் தலை தின்னுட்டுருக்குறோம், பழுத்து புழுவெல்லாம் தலை மேலே ஏறி நிற்கும். அப்போ வந்து நம்ம வளர்ந்து கரெக்டாக நெற்றிக்காய் வந்து அடுக்கி வைக்கும் போது ஓகே நமக்கு ஒரு இடம் சேஃபான ஒரு இடம் கிடைக்கும் சொல்லி அந்த நெற்றிக்காய் மேலே ஏறி அந்த குளவு வந்து செக் பண்ணும், எந்த குளவு வந்து நமக்கு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கூடு கட்டுறதுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொலைவி சின்னதாக குளவு இருக்கிற இடத்துல போய் அது ஒரு ஒரு தன்னை சுற்றி ஒரு லேயராட்ட ஒரு நூலை ஒட்ட வச்சுட்டு ஒரு பிடிமான நூல் மாதிரி ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னை சுற்றி ஒரு கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வந்து கூடு கட்டுற டைமில் இந்த மாதிரி தான் பண்ணும். அந்த நேரம் முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குளவு நீங்கள் அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து
ஒவ்வொரு நெற்றிக்காய்க்கும் அடுத்த நெற்றிக்காய்க்கும் எந்த ஒரு கேப் இல்லாமல் கரெக்டாக ஒட்டி 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 அடுக்கி வைங்க. ஏதாச்சும் கேப் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த புழு வந்து அந்த ரேக் மேலே, அதாவது நெற்றிக்காய் மேலே ஏறாமல் ரேக்குள்ளே அந்த குச்சிக்குள்ளேயே கட்ட ஆரம்பிச்சிடும். மொத்தமாக நீங்கள் வந்து அந்த ரேக் ஃபுல்லாக மூடுற மாதிரி அந்த குழவு அந்த இதெல்லாம் கரெக்டாக ஓரெல்லாம் வந்து ரேக்குக்கு வெளியே இருக்காத மாதிரி, ஏன்னா புழு வந்து மேலே ஏறும் போது கீழே வலிக்கிட்டு விழுந்துடும். கரெக்டாக ரேக்குள்ளே அந்த நெற்றிக்காய் இருக்கணும், பட் எந்த இடத்துலையுமே கேப் இருக்கக்கூடாது. எல்லா நெற்றிக்காயும் வரிசையாக அடுக்கி வச்சு நீங்கள் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த புழுவெல்லாம் ஏறி அந்த குழவுலேயே கட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு வழியில் புழு வந்து கூடு கட்டாமலாம் இருக்காது, அது கண்டிப்பாக குச்சிக்குள்ளே கட்டிடும். இல்லைன்னா உள்ளார டீப்பாக போய் ரேக்குள்ளே ரேக்கில் இருக்கிற அடியில் போட்டிருக்க பேப்பர் இருக்குங்களா அதில் கூட கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூடு கூட நிறைய நான் பார்த்துருக்கேன். புழு அதிகமாக இருக்குது அடம்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ரேக்கில் ஒவ்வொரு விலை வைக்கிறதுக்கு மேலேயும் இன்னொரு விலை ரெண்டு ரெண்டு விலையை வச்சிடலாம். அதாவது வந்து ஒரு ரேக்கில் 10 விலை வைக்கிறீங்கன்னா அது மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு விலை வந்து வைக்கலாம். அப்படி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புழு வந்து ஈவனாக வந்து எல்லா விலையிலும் கட்டி ஆரம்பிச்சிடும், ரெட்டைக்கூடு வந்து இருக்காது. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.